பதினஞ்சு திருவடிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலக்கணிதத்தோடைய தொடர்ச்சி. அது அதிகமாக விரும்பி பார்க்க மாட்டேன்றீங்க, இருந்தாலும் நம்ம சில பேர் பார்த்துட்ருக்குறாங்க தொடர்ச்சியாக, அவங்களுக்காக அதை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடலாம். இன்றைக்கி பதிவில் என்ன அப்படின்னு சொன்னால், தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், இது வந்து கோழிப்பட்சியில் வரும். இவங்களுக்கான அஷ்டகர்மத்துக்கான நாட்கள் சரியா. முதல்ல வசியம், வளர்பிறை வெள்ளிக்கிழமை பகல், வளர்பிறை வெள்ளி பகல், சதுர்தசி திதி, மகம் நட்சத்திரம், மேஷம் லக்னம். அடுத்தது நவமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், கடகம் லக்னம். அடுத்தது ஆகர்ஷணத்துக்கு வந்து தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு வந்து ஆகர்ஷணத்துக்கான 100% நாள் கிடையாது. அடுத்தது மோகனம், வளர்பிறை திங்கள் இரவு, துவாதசி திதி, சதயம் நட்சத்திரம், மிதுனம் லக்னம். அடுத்தது வளர்பிறை புதன் இரவு, பிரதமை திதி, மகம் நட்சத்திரம், துலாம் லக்னம். அடுத்தது சஷ்டி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், கும்பம் லக்னம். அடுத்தது தம்பனம், வளர்பிறை திங்கள் இரவு, பஞ்சமி திதி, அஸ்வினி நட்சத்திரம், கடகம் லக்னம். அடுத்தது தசமி திதி, அனுஷம் நட்சத்திரம், விருச்சிகம் லக்னம். அடுத்தது வளர்பிறை புதன் இரவு, சதுர்த்தி திதி, மூலம் நட்சத்திரம், கடகம் லக்னம். அடுத்தது உச்சாடனம், தேய்பிறை ஞாயிறு பகல், தசமி திதி, அஸ்தம் நட்சத்திரம், மிதுனம் லக்னம். அடுத்தது தேய்பிறை செவ்வாய் பகல், சதுர்த்தி திதி, அஸ்வினி நட்சத்திரம், துலாம் லக்னம். அடுத்தது நவமி திதி, அனுஷம் நட்சத்திரம், கும்பம் லக்னம். அடுத்தது வித்வேஷனம், தேய்பிறை செவ்வாய் பகல், த்ரயோதசி திதி, சுவாதி நட்சத்திரம், தனுர் லக்னம். அடுத்தது பேதனம், தேய்பிறை திங்கள் இரவு, பிரதமை திதி, மூலம் நட்சத்திரம், மகரம் லக்னம். அடுத்தது தேய்பிறை சனி இரவு, பஞ்சமி திதி, அஸ்வினி நட்சத்திரம், துலாம் லக்னம். அடுத்தது பிரதமை திதி, ரோகிணி நட்சத்திரம், மகரம் லக்னம். அடுத்தது மாரணம், தேய்பிறை திங்கள் இரவு, சதுர்தசி திதி, அஸ்தம் நட்சத்திரம், கடகம் லக்னம். இதெல்லாம் வந்து 100% வெற்றிக்கான நாள். அடுத்து அது கிடைக்காத அந்த நாள் அமையாத பட்சத்தில் செய்கிறதுக்கான நாள். வசியம், வளர்பிறை வெள்ளி பகல், சஷ்டி திதி, பரணி நட்சத்திரம், சிங்கம் லக்னம். அடுத்தது ஏகாதசி திதி, கேட்டை நட்சத்திரம்,
தனுர் லக்னம். அடுத்தது ஆகர்ஷணம், வளர்பிறை வெள்ளி பகல், சதுர்தசி திதி, ரேவதி நட்சத்திரம், கன்யா லக்னம். அடுத்தது திருதியை திதி, சாரி துதியை திதி, மூலம் நட்சத்திரம், சிங்கம் லக்னம். அடுத்தது நவமி திதி, பூரம் நட்சத்திரம், ரிஷபம் லக்னம். அடுத்தது ஏகாதசி திதி, கார்த்திகை நட்சத்திரம், கன்யா லக்னம். அடுத்தது மோகனம், வளர்பிறை திங்கள் இரவு, சப்தமி திதி, பூசம் நட்சத்திரம், கும்பம் லக்னம். அடுத்தது பஞ்சமி திதி, விசாகம் நட்சத்திரம், துலாம் லக்னம். அதுக்கடுத்தது வளர்பிறை புதன் இரவு, அஷ்டமி திதி, பரணி நட்சத்திரம், கும்பம் லக்னம். அடுத்தது த்ரயோதசி திதி, கேட்டை நட்சத்திரம், மிதுனம் லக்னம். அடுத்தது தம்பனம், வளர்பிறை திங்கள் இரவு, துவாதசி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், மீனம் லக்னம். அடுத்தது திருதியை திதி, பூரட்டாதி நட்சத்திரம், கடகம் லக்னம். அடுத்தது வளர்பிறை புதன் இரவு, த்ரயோதசி திதி, கார்த்திகை நட்சத்திரம், மீனம் லக்னம். அதுக்கடுத்தது சஷ்டி திதி, பூரம் நட்சத்திரம், விருச்சிகம் லக்னம். அடுத்தது ஏகாதசி திதி, ரேவதி நட்சத்திரம், மீனம் லக்னம். அடுத்தது உச்சாரணம், தேய்பிறை ஞாயிறு பகல், துவாதசி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், துலாம் லக்னம். அடுத்தது அஷ்டமி திதி, அவித்தம் நட்சத்திரம், கும்பம் லக்னம். தேய்பிறை செவ்வாய் பகல், ஏகாதசி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், மிதுனம் லக்னம். அடுத்தது துதியை திதி, பூரட்டாதி நட்சத்திரம், துலாம் லக்னம். அடுத்தது வித்வேஷணம், தேய்பிறை ஞாயிறு பகல், துதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம், சிங்கம் லக்னம். அடுத்தது சதுர்த்தி திதி, பூரம் நட்சத்திரம், மேடம் லக்னம். அடுத்தது துவாதசி திதி, உத்திராடம் நட்சத்திரம்,
தனுர் லக்னம். அடுத்தது தேய்பிறை செவ்வாய் பகல் பிரதமை திதி புனர்பூசம் நட்சத்திரம் மேடம் லக்னம். அடுத்தது சஷ்டி திதி அவிட்டம் நட்சத்திரம் சிங்கம் லக்னம். அடுத்தது பேதனம் தேய்பிறை திங்கள் இரவு பூரணை திதி கார்த்திகை நட்சத்திரம் கன்னியா லக்னம். அடுத்தது அஷ்டமி திதி பூரம் நட்சத்திரம் ரிஷபம் லக்னம். அடுத்தது திரயோதசி திதி ரேவதி நட்சத்திரம் கன்னியா லக்னம். அடுத்தது தேய்பிறை சனி இரவு திரயோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் கன்னியா லக்னம். அடுத்தது சஷ்டி திதி பூராடம் நட்சத்திரம் ரிஷபம் லக்னம். அதுக்கடுத்தது மாரணம் தேய்பிறை திங்கள் இரவு சஷ்டி திதி மிருகசீரிடம் நட்சத்திரம் விருச்சிகம் லக்னம். அடுத்தது சதுர்தசி திதி அஸ்தம் நட்சத்திரம் கடகம் லக்னம். அடுத்தது ஏகாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் மீனம் லக்னம். அடுத்தது தேய்பிறை சனி இரவு ஏகாதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் மீனம் லக்னம். அடுத்தது நவமி திதி சித்திரை நட்சத்திரம் விருச்சிகம் லக்னம். அடுத்தது துதியை திதி திருவோணம் நட்சத்திரம் கடகம் லக்னம். இதெல்லாம் வந்து 80% வரைக்கும் வெற்றிக்கான நாட்களுக்கான கால அட்டவணை. இதோட வந்து தனுசு ராசிக்குள்ளது முடிஞ்சு. இனி மகரம் கும்பம் மீனம் மூணு இருக்குது, அது அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பயிற்சி பற்றி சில பேர் நிறைய டவுட் கேட்குறாங்க. பயிற்சி நடக்கிற இடம் சேலம் அடுத்திருக்கக்கூடிய ஆத்தூரில் தான், சரியா? நிறைய பேர் மதுரையில் பயிற்சியா சேலத்தில் பயிற்சியான்றது கேட்டுட்ருக்குறாங்க. சேலமாக ஆத்தூரான்றாங்க, அது அப்படிலாம் சந்தேகம்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அந்த சேலம் ஆத்தூர் நம்ம கொடுக்கறதுக்கான காரணம், ஆத்தூர் நாலஞ்சு இடத்துல இருக்குது. மதுரை பக்கத்தில் இருக்குது, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது, வேலூர் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே ஆத்தூர்ன்ற ஒரு ஊர் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் வரும்ன்றதுக்காக சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர்ன்றது தான் நம்ம அதில் கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய நம்பர் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்லேயே தெரியும். அதுக்கப்புறம் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வர்றவங்க கண்டிப்பாக முன்பதிவு பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு உறுதிப்படுத்திட்டு தகவல் சொல்லுங்கள், சரியா? மற்றபடி மிச்ச எல்லா விளக்கங்களும் பயிற்சியில் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு தேவைப்படும்னாக்கா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்கா.